திமுகவை இப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make powerful. RSSஐ போன்ற இன்னைக்கு மட்டும் RSSO BJPயோ மாண்புமிகு பிரதமர் மோடியே இல்லைனா இந்தியா கொரோனால செத்து போயிருக்குங்கறத பிளாஸ்டிக் ஓபன் வருஷத்துக்கு 2 கோடி யங்ஸ்டர்ஸ்க்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லிருப்பாங்களே. நாங்க ஆட்சிக்கு வந்தா $1 40 ரூபாய்க்கு வந்துரும்னு சொல்லிருப்பாங்களே. CBI இன்கம் டாக்ஸ் கோர்ட் இதெல்லாம் தன்னிச்சையாவே இயங்கும்னு சொல்லிருப்பாங்களே. மேல சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாத்துக்கும் மேல 2020லயே இந்தியா வல்லரசு ஆயிரும்னு சொன்னாங்களா? ஆஹா அடாடாடாடாடாடா. 2020லயே இந்தியா வல்லரசு ஆயிரும்னு சொன்னாங்களா? யா பூரா கரெக்ட்டா சொல்றீங்களேயா. எப்படி அது? இப்படி மூளையே இல்லாத சங்கிகளை ஆட்சியில உட்கார வச்சிருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் எப்படா நல்லது நடக்கும்? ஐயா தப்பு நடந்து போச்சியா, கொஞ்சம் கரெக்ட்டா சொல்லுங்கயா. BJP ஆட்சியில மொத்த இந்தியாவுமே நாசமா தான்டா போயிட்டு இருக்கு. எப்படி My goodness, இவ்ளோ மிஸ்ஹேண்ட்லிங் ஆஃப் தி கண்ட்ரி மோடினால மட்டும் தான் முடியும். இன்டென்ஷனா யாரும் இந்த நாடை கெடுக்கணும்னா அது மோடினால மட்டும் தான் முடியும். நம்மளோட எதிரிங்க கூட இவ்ளோ நாடை டேமேஜ் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மனுஷன் டேமேஜ் பண்ண மாதிரி நம்ம எதிரிங்க கூட பண்ணல. டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சியை தான் தடை பண்ணாங்க தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவிலே தடை பண்ணா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? பிஜேபியில் இருக்கிற எச்ராஜா அவர்கள் விசிகா கட்சியை தடை பண்ணணும், அதே மாதிரி திருமாவளவன் அவர்களை கைது பண்ணணும். அவர் வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நாய் அப்படியே சொல்லிச்சு. நீ போன வர்ற இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு போய் கேட்போம். கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பாவம் அவரை கொண்டு நல்ல ஹாஸ்பிட்டல்ல கீழ்பாக்கமா பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி சீமானை போல தேச துரோகி ஒரு கொலகாரன். அந்த சொம்படிக்கிற சங்கிங்க எல்லாம் அப்படிதான் பேசும். முதல் தீய சக்தி அவன் தானே, ஆர்எஸ் தானே. தெரிஞ்சிடுச்சா உங்க எல்லாருக்கும்? தெரிஞ்சிடுச்சா தமிழ்நாட்டுக்கு வந்த எதிரி அவன் தான். முத அவருக்கே அரசியல் தெரியாது, நான் எச் ராஜாவுக்கே அரசியல் தெரியாது. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? முத அவர் தானே கைது செய்யணும். எதுக்குன்னா ஹைகோர்ட்டாவது மயிரானார் அவருக்கு இன்ன வரைக்கும் எதுவும் செய்யல. போலீஸோட ஈரல் 100% அழிய போச்சு. சரி நான் ஒரு ஹிந்து வீடு வழியா போவேன், முடிஞ்சா தடுத்து பாருங்க, நான் பாத்துக்கிறேன். ஹைகோர்ட்டாவது மயிலாவது அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கேனே. முத குண்டாசல் அவரை தான் தூக்கி போடணும். ஏன்னா இது நீதிமன்ற அவமதிப்பு. என்னடா பாக்குற பண்ணி பயல புடிங்க சார் அவனை, வக்கீலே கொலை பண்ணுவானா, காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. கோமாளி பைத்தியக்காரர் அவரு கஜராஜா பைத்தியமா அவரு பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்காருங்க தமிழ்நாட்டுல வந்து. என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. டேய் தள்ளி உட்காரடா. பாத்தீங்களா சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். எடா கையா மைசன் எடா கையா. அவர் வந்து சிறை நெருப்பும் போராட்டம் அந்த அண்ணாமலை எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கூத்து எழுந்துங்க வந்து கதையடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் எங்கள் காசேக்காவினுடைய மாபெரும் கொள்கை. அவங்க கனவு ஒரு காலமும் பழிக்க போறது கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உள்ளூர்ல நம்ம பருப்பு வேகாதுன்றீங்க இல்லையா? அவர்களை கொம்ப புடிச்ச அடக்காம பாரதிய ஜனதா கட்சி சும்மா இருக்காது. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும், பைத்தியம். அது தப்பான வார்த்தை. அவருக்கு வந்து நாவடக்கமே கிடையாது கஜராஜாவுக்கு வந்து. ஐயா உனக்கு வாக்குல சனி பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட, நீயும் வாயும் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்ன சும்மா விடாது. உடம்ப பத்திரமா பாத்துக்க. மறுபடியும் திருமாவளவன் வந்து அவர் சீண்டிட்டு இருந்தாருன்னா நாங்க திருமாவளவன் தம்பிலாம் சும்மா இருக்க மாட்டோம். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. கஜராஜா வந்து இங்க நடமாடவே முடியாது தமிழ்நாட்டுல. திருட்டு மொழி குறுந்தாடி வச்சிருப்பான், யாராவது பாத்தீங்களா? இந்தியாவில் எங்க போனாலும் விரட்டி விரட்டி அடிப்போம் கஜராஜாவை. அந்த பையல ஆட்டோட வச்சு அமுக்குறேன். அத்தே கண்ணுல பட்டுதா என்ன ஆயிருப்பேன், தாரா இருப்போமே. கட்சியெல்லாம் தடையே பண்ண முடியாது. இவங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க வாய் ஊதாரு நாடக கம்பெனியா? டேய் என்னை சீரியஸாவே பார்க்க மாட்டீங்களா நீங்க? போங்க சித்தப்பா, உங்க மூஞ்சில போய் யாராவது சீரியஸா எதிர பாப்பாங்களா? எங்க அண்ணன் திருமாவளவனை பத்தி பேசுறது இவர் யாருங்க? அவர் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர். கச்சிராஜா யாரு? புறம்போக்கு. ஜெனரலா கேக்கல. குஜராத்ல இருந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து நின்றுக்கான். அதுல நீ என்னமோ வந்து பார்த்தேன்னா என்னை பார்த்து பீகாரின்னு சொல்றா அப்படிங்கிற உனே. அப்புறம் பீகாருக்காரன்னு பீகாரின்னு என்ன சொல்லுவேன்? அப்புறம் தமிழ் என்ன சொல்லுவேன்? நீ யார் தமிழனா? அங்க பேரு காலம் பூரா கடைசி வரைக்கும் நீ பீகாரி பீகாரி சில்றதான், அதுல வந்து எந்த சந்தேகமே கிடையாது. அவர் வந்து திருமாவளவனுக்கு வந்து அரசியலே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஓ, அரசியல கரைச்சி குடிச்சவன் நாங்க யார்? எங்க ஐயா யார் தெரியுமா? தாத்தா ரட்டமலை சீனிவாசன், அயோத்தியாச பண்டிதர், அம்பேத்கரோட மாணவர் தான் அண்ணா எழுச்சி தமிழர் தோல் திருமா. அவருக்கு அரசியல் பத்தி தெரியாது, இவருக்கு என்ன தெரியும்? கச்சிராஜாலாம் வந்து பூணூல் போட்டுக்கிட்டு இங்க வந்து தமிழ் மக்கள்கிட்ட வந்து இது பண்ண முடியாது. தடை செய்யணுமா? ஃபர்ஸ்ட் பிஜேபி தடை செய்யணும், RSS தடை செய்யணும். தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம்னா RSS தான் சீமான் சொல்லுவாங்க அப்படின்னு சீமான் சொல்லுவாங்க. யாசின் மாலிக்கை கூட்டின்னு வந்த அன்னைக்கே சீமானை நிரந்தரமா தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போடுறதுக்கான முதுகெலும்பு இருக்கிற தேசபக்தி இருக்கிற ஒரு சர்க்கார் தமிழ்நாட்டில் இல்லை. எச்ராஜாவை கைது பண்ண அனைத்து கட்சிகளும் சொல்லிட்டு தான் இருக்குது. அனைத்து மக்களும் எச்ராஜா முதல்ல கைது பண்ணணும். எச்ராஜாவுக்கு என்ன பேசணும் ஏதுன்னு தெரியாது, யாரை பேசணும்னு தெரியாது. சின்ன பையன் சார், ஆனால் அவன் அந்த மாதிரி பேசலையே. இவனடா சின்ன பையன், இவனை முட்டி போட வச்சு முதுகில் பாண்டு கவுத்துப்பாரு, 400 வருஷம் வாழ்ந்த ஆமை மாதிரியே இருக்கும். திருமாவை பேசுறதுக்கு, என் தலைவர் திருமாவளவனை பேசுறதுக்கு அவன் எந்த விதமான தகுதியும் கிடையாது. அடிப்படையாக அவன் ஒரு மனுஷனே கிடையாது முதல்ல. ஆமா, அதென்ன உங்க பேரை வெளியே விசாரிச்சால அவன் காரி துப்புற மாதிரி பாக்குறேன். காரி துப்புற மாதிரியா? அவன் மிருகத்துக்கு பிறந்தவன் அவன். ஓ, நீங்க ஒரு அசிங்கமான கிராஸா? அவரை குறை சொல்றதுக்கு இது எச்ராஜா, எச்ராஜாக்கு எந்த விதமான ஒரு தகுதியும் இல்லை. வருத்தப்படுறியா? நமக்கு தான் சூடு சுரணே கிடையாது, இது எப்பவும் நடக்கிறதானே. சும்மா மூஞ்சி அப்படி வச்சுட்டேன். எச்ராஜாவை பொறுத்தளவுக்கு அந்த மோடி கட்சியில அவனை சேர்க்கல, இப்ப தெத்திட்டாங்க. அனாதிங்க சார், அனாதிங்க. எல்லா இடங்களிலுமே எச்ராஜாக்கு எதிர்ப்பு தான். அதனால் அவர் நான் இருக்கிறேன்னு காட்டியதுக்கோசம் இந்த மாதிரி எங்கள் தலைவரை பற்றி பேசுகிறேன். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? என்னடா ஏர்போர்ட்டில் நிற்கிற மாதிரி நிற்கிற கல்லஞ்சக்காரன். அவ்வளோ நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான்.